இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அழகான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், நீ விரும்பியது வரும். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இத சொன்னது தாவீது. தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புறது அவரால வரும். தேவஜனம், இன்னைக்கு நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு, எத்தனையோ விருப்பங்கள் இருக்கு. அதை விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக நம்ம சொந்தமாகவே முயற்சி எடுக்கிறோம், அல்லது மனுஷிக ஆலோசனையை தேடுறோம். இந்த தாவீது ஆடுமேய்ச்ச ஒரு வாலிபன். ஆனால் இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தரை முன்னாடி வச்சு செஞ்சதுனால தேவன் அந்த முழு இஸ்ரவேலுக்கும் மிகப்பெரிய ஒரு ராஜாவாக மாற்றினார். அவர் மாத்திரம் இல்லை, தேவஜனமே, இந்த உலகத்தில், உலக வரலாற்றில் ஆதாமிலிருந்து இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் யாரெல்லாம் சொந்தமாக முயற்சிகளை எடுக்காமல் கர்த்தரை முன்னாடி வச்சு, கர்த்தரை தன்னுடைய சுய பலமாக வச்சு முன்னேறுறாங்களோ, யார் ஆண்டவரை முன்னாடி வச்சு அவரை நோக்கி பார்க்குறாங்களோ, தேவன் அவர்களுடைய விரும்புகிற காரியங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு தாய் துக்கம் நிறைந்தவளா, அவங்களோட வாழ்க்கையில் என்ன துக்கம்னு தெரியாது, மிகப்பெரிய துக்கத்தோட ஒரு மகனை பெற்றாங்க. அந்த மகனுடைய பெயர் துக்கத்தோடு பெற்றேன்னு சொல்லி யாபேஸுங்கிற பெயரை வைத்தாங்க. அந்த யாபேஸ், ஏன் எனக்கு இந்த துக்கம் அப்படிங்கிற பெயரை வச்சிங்கன்னு சொல்லி தன் தாயிட்ட சண்டை போடலை, தன்னுடைய சமுதாயத்தில் போய் சண்டை போடலை. அநேகர் அவரை ஏளனப்படுத்தியிருக்கலாம், ஏன் உன்னுடைய தாய் இந்த பெயரை வச்சாங்க, உண்மையாகவே ஊ மூலமாக தான் துக்கம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி அந்த துக்கத்தை குறித்து பரியாசம் பண்ணியிருக்கலாம், கேலி செய்திருக்கலாம், அல்லது அந்த துக்கத்தை மாத்திக்கிறதுக்காக அவர் துன்மார்க்க ஜீவியத்துக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் அந்த யாபேஸ், அந்த தாயுடைய துக்கம், அந்த குடும்பத்துடைய துக்கம் நிச்சயமாகவே அவரை தொடர்ந்து வந்திருக்கும். வேறொரு மனிதராக இருந்தால் அந்த துக்கத்தை மாத்திக்கிறதுக்காக துன்மார்க்கமான ஜீவியத்தில் போயிருப்பாங்க. ஆனால் இந்த யாபேஸுங்கிற மனிதன் தன் துக்கத்தை எப்படி மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். இப்போ நம்ம பார்த்தோம், யாபேஸ் மிகவும் கணம் பெற்றவனாய் இருந்தான். இந்த கணம் யாருகிட்ட இருந்து வந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த தாய் துக்கத்தோடு பெற்றாங்க, இந்த துக்கம் அவரை தேடி வந்துச்சு, ஆனா இந்த துக்கத்தை அவர் எப்படி மாற்றினார். அடுத்த வசனத்தை வாசிங்க. யாபேஸ், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவஜனமே, யாபேசுக்கு வேற தேவன், நமக்கு வேற தேவன் அல்ல. இன்னைக்கு நம்ம சோர்ந்து போறோம், விசுவாசத்துல குறைஞ்சு போறோம், அதனாலதான் பெற்றுக்கொள்ள முடியல. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் சீரானதான் இருக்கணும், ஒழுங்கானதான் இருக்கணும், முறையா இருக்கணும். தினமும் நம்ம ஜெபிக்கிறவர்களா, வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது எது? பாவம். இன்னைக்கு துக்கத்தை மறக்கிறேன்னு சொல்லி அநேகர் பாவத்தை தேடி போறாங்க. இந்த உலகத்துடைய பாவம் எந்த மனுஷனுக்கும் சந்தோஷத்தை நிச்சயமா கொடுக்காதுங்க. அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாருமே அந்த பாவத்தை ஊக்குவிக்கலாமே. உலகத்துடைய பாவம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. உலகத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு நிலையானதா, நித்தியமாக வர்ற இடம் கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான். யாபேஸ் ஜெபிச்சாரு, தாயிட்ட சண்டை போடலை, சமுதாயத்திட்ட போய் சண்டை போடலை, கர்த்தரை நோக்கி பார்த்தார், கர்த்தற்ற மன்றாடினார். உங்களை மட்டும்தான் ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள துக்கம் மாறட்டும், தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். இன்னைக்கு நம்மளும், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன துக்கம் இருந்தாலும் சரி, இந்த கடந்த 8 மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது விரும்பினது கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் மீண்டும் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ விரும்பியது வரும். எதன் மூலமா? நீ கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறதன் மூலமா, ஆண்டோட சமத்தில் ஜபிக்கிறதன் மூலமா, ஆண்டவரை பிடித்து மன்றாடுறதோடைய மூலமா ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஜெபிங்க. யாபேஸ் ஆசீர்வதிச்சிங்களே ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதிங்க.
அன்னைக்கு அந்த தாயே ஒரு கை விடுற சூழ்நிலை மாதிரி தன்னுடைய பையனுக்கே துக்கம்னு பேர வச்சாங்க. ஆனா அதை விட மேலான சூழ்நிலை இன்னைக்கு நமக்கு இருக்குறோம். யாபே சாஸ்திரவத்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நூத்துக்கு நூறு ஆசீர்வதிப்பார். அதற்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா? ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் 55வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது யாபேஸ் அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருந்ததா நம்ம வசிக்க முடியும். ஒரு பட்டணத்துக்கு ஒரு மனிதனுடைய பெயர் அவ்வளவு எளிமையாக வச்சிட மாட்டாங்க. அந்த மகன் அந்த மனிதன் அந்த தேசத்தில் மிகவும் புகழ் பெற்றவங்களாக இருந்திருக்கணும், அநேகம் நன்மை செய்திருக்கணும், அவங்கனால அந்த தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போத்தான் அந்த பட்டணத்துக்கு ஒரு மனிதனுடைய பெயரை வைப்பாங்க. இது எல்லாருமே நம்ம அறிந்திருந்தது தான். ஆனால் ஒரு பட்டணத்துக்கு யாபேஸ்ங்கிற பேர் ஏன் வைத்தாங்க? இதற்கான பதில் வேதாகமத்தில் இல்லை, ஆனால் யூதர்களுடைய வரலாறில் இதற்கான சம்பவங்கள் வரலாறு இருக்கு. யாபேஸ் நியாயப்பிரமாணத்தை அதிகமாக விரும்பினார், நியாயப்பிரமாணத்தை நேசித்து அதிகமாக கற்றுக்கொண்டார். அது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவராக இருந்தார். அதனால உலகத்தில் அநேகம் இடத்துல இஸ்ரவேலர் வந்து அவரிடத்தில் கற்றுக்கொண்டார்களாம். அதனால தான் அவர் ஒரு பட்டணத்துக்கே யாபேஸுங்கிற பேரை தேவன் வைக்கும்படி அவரை கனம் பண்ணினார். தேவஜனமே, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை பிடிச்சுக்கிறாங்களோ தேவன் அவர்களை கனம் பண்ணுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கடந்த 8 மாதம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துக்கத்தில் இருந்திருக்கலாம், போராட்டத்தில் இருந்திருக்கலாம், சோர்வில் இருந்திருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. யாபேச போல இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் உலக மனுஷன்கிட்ட போய் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நான் ஆலோசனை கேட்க மாட்டேன், உலக சூழ்நிலை தேடி போக மாட்டேன். கர்த்தரை நான் சார்ந்து கொள்வேன், கர்த்தர்கிட்ட விசுவாசமா ஜெபிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. யாபேச போல நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களுடைய விருப்பத்தின்படியே செய்வார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? கடந்த 8 மாதமும் எங்களை கண்மணி போல நடத்தினீங்க. அநேகம் பிள்ளைகள் வேலையில, தொழில படிப்புல, குடும்ப காரியங்கள்ல, பொருளாதாரத்துல தாங்கள் விரும்பினதுக்காக ஆண்டவரே, நாங்கள் விரும்பினது ஆண்டவரே காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனோன்னு சொல்லி கலங்கியிருக்கலாம். இன்னைக்கு யாபேசை ஆசீர்வதித்த தேவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க தொழில் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய எல்லைகள் விரிவாகட்டும். கர்த்தருடைய கரம் இவர்களோடு இருக்கட்டும். இருந்து நீங்கள் திரளான தகப்பனே ஆசீர்வாதங்களை கொடுத்து பெருக பண்ணுங்க. தீங்கு இவர்களை துக்கப்படுத்தக்கூடாது, இவங்க துக்கம் சந்தோஷமா மாறட்டும், கண்ணீர் ஆனந்த கழிப்பா மாறட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, யாபேசின் தேவன் நிச்சயமாகவே இந்த 8வது மாதம் வரைக்கும் காத்த தேவன் இந்த 9வது மாதத்திலையும் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். நீங்கள் விரும்பினது கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். காட் பிளஸ் யூ.